என்னோட பேர் செந்தில்குமார், தேனி மாவட்டம் வர்ஸ்நாடுல இருந்து பேசுறேங்க. இந்த ஏஎல்பி கிளாஸ்க்குள்ள வந்தது வந்து அப்பாவும் தம்பி மனைவி மூலியமா வந்தது. அப்பா வந்து அவர் தற்செயலா தன்னிச்சையா அவர் கத்துக்கிட்ட விஷயம் அது. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய நாள் இரவுகள் வந்து அவர் வந்து இந்த ஜாதகம் படிக்கிறதுக்காண்டியே பயன்படுத்துவார். ஏன்னா அந்த டைம் யார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் படிச்சு வந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஜாதகம் இவ்வளவு கஷ்டங்களோ அப்படின்ற மாதிரி எங்கள் என்ன எண்ணங்கள் இருந்தது. இடையில கூட அப்பா வந்து வாஸ்துவம் சேர்த்து பாக்குறதுனால சரி எங்களுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் பாருங்க படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லப்பா, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கான நேரமும் எங்களுக்கு கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் உட்காந்தாங்களா படிக்க முடியாது, சப்போஸ் அதுக்கான சூழ்நிலைகள் காலங்கள் அமைஞ்சா அதை பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்ப ஊர்ல இன்னொரு அண்ணன் வந்து ஏஎல்பி பத்தி படிச்சவர், அவர் வந்து டவுட்டுக்காண்டி அப்பாட்ட வந்து வந்து கேட்பாரு. கேட்கும்போது என்னடா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு வந்து கேட்கிறாரு. என்ன சீனிவாசன் அவர் பேரு, என்ன சீனி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டு இருக்குங்கப்பா, அதுல தான் படித்தோம், ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை கேட்க வரும்போது சரி அப்பாவும் என்ன பண்றாங்க, சரி நானும் அதை ஜாயின் பண்றேன் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தம்பி மனைவியும் சேர்த்து படிக்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் படிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸும் முடிச்சுட்டாங்க. இப்போ தம்பி மனைவி வந்து இப்போ அவங்க பலன் சொல்ற இடம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. டக்கு டக்கு நிவேதா அவங்க பேரு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜாதகம் சம்பந்தமான தொடர்பு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்பா பார்ப்பாரு, ஆனால் அப்பா பார்க்கும்போது அவங்க வேலையை பார்ப்பாங்க, நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்ப்போம். அப்பா கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணேன், ஏன்னா கொஞ்சம் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கடுத்து அந்த இடம் வேலை வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விவசாயம் பார்க்கறக்கான்னு வந்தோம். ஆனால் விவசாயம் வந்து அந்த நேரத்தில் வந்து கை கொடுக்கல, அதனால சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து அப்பா கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்போம். அப்போ போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கான அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காதில் விழுகும். பட் அந்த பொண்ணுக்கு வந்து எந்த விஷயமும் இது சம்மந்தமாக கிடையாது. அதுவே வந்து அவ்வளோ கிளியராக சொல்ல 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 என்னடா இது, அப்பாவோட ஜீன் நம்மகிட்ட ஓடுது, நம்மளே எதுவும் சொல்ல மாட்டேன்றோம், அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமன் கூட வச்சுக்கலாம் அது. சரின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் அப்போ கற்றுக்கிறேன் அப்படின்ற போது நானும் உள்ளே வந்தேன். உள்ளே வந்துட்டு கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ வந்து என்னென்னா, நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தோம், நேற்று ஒரு மறுமணத்துக்காண்டி ஒரு ஜாதகர் வந்திருந்தார். தற்செயலாக நேற்று எலக்ட்ரிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று விநாயகர் சதுர்த்தி என்றால் மத்தியானமே லீவ் விட்டுட்டு சரி வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகம் வந்தது. வந்து மூணு பேரும் உட்காந்துருந்தோம். ஸோ அப்போ அவங்க பலன் சொல்லிட்டு இருக்கும்போது நானும் கூட பார்க்கும்போது மறுமணம் சம்மந்தமாக கேட்கும்போது டக்குன்னு 11ஆம் இடம் பார்க்கணும் அப்படின்ற வந்து 2ஆம் தரத்துக்கு வந்து பார்க்கும்போது ஜாதகருக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பெண்ணோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து 7ஆம் இடத்துலேருந்து அவங்களுக்கு மொதல் கல்யாணம் அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது இது என்னென்னா எங்களால் ஒரு பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல நேற்று முடிஞ்சது. அதே மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும், உமா இடத்துக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்பேன். அதே மாதிரி அப்பாவும் நிவேதாவும் இருக்கிறதுனால அவங்கள்ட்டையும் சில சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது முடியுது. என்னன்னா எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகங்கள் இருந்தாலும் வீட்லேயே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால இன்னும் எளிமையை வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் நாங்கள்லாம் எல்லாமே ஒரு பாக்கியவான்கள் மாதிரி. சரி அப்பாவுக்கு அது கிடைக்கல, ஏன்னா அவர் தனித்தே தான் படித்தார், புக்ஸ் அவரே பார்த்தா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் வீட்டில், அவ்வளோ புக்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாத்தையும் அந்த சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு போட முடியுது, டைம் கரெக்ஷன் பண்ண முடியுது. அதே மாதிரி என்னென்னா நேற்று பார்க்கும்போது கூட அதான் சொன்னோம், என்னென்னா உங்க முதல் மனைவி எப்ப இறந்தாங்க, என்ன காரணத்துக்காக இறந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்ல சொல்ல சொல்ல, ஆமாங்க இந்த விஷயங்கள்லாம் இருந்தது, இதுதான் காரணம்ன்ற அவர் சொன்ன பின்னாடி ஏன் இந்த டைம் கரெக்ஷன் நாங்கள் பேசணும் அப்படின்ற போது, பழசு உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் நீங்க நாங்கள் ஃபியூச்சரை சொல்லும் போது நீங்க வந்து நம்புவீங்க அதை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஏஎல்பியில மட்டும்தாங்க இருக்கு. மற்றதுல வந்து என்னன்னா இருக்கு, நம்ம மற்றது எதுவுமே நம்ம வந்து தாழ்த்தியோ இல்லை குறைய சொல்லியோ நம்ம பேச போறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூலியமா இருக்காங்க. இதுல என்னன்னா ஏஎல்பியில படிக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரி ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. அதாவது எந்த பலன்கள் அப்படின்றது வந்து இங்க வந்து எங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்குங்க. ரெண்டாம் பாகம் அப்படின்னா குடும்பம், வருமானம், படிப்பு இதை பத்தி தான் நாங்கள் பேச போறோம். இதை பத்தி நான் மட்டும் கிடையாது, இது ஏஎல்பி படிச்சவங்க யாரா இருந்தாலும் இதை மட்டும் தான் இதை பத்தி தான் பேசுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டுன்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் வந்து ஒருத்தவங்ககிட்ட போனா இந்த மாதிரி மாறும் இந்த மாதிரி மாறாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல. ஆனால் மற்ற பாரம்பரியங்கள் படித்தவங்க, மற்ற முறைகள் படித்தவங்க வந்து அவங்க வாக்காக சொல்லுவாங்க, அது மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதுதான் நடக்கும்ன்றது வந்து ஃபிக்ஸுடுங்க.
ஸோ இதுல வந்து என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாங்கள் வந்து பலன்கள் சொல்லுவோம். இதுதான் விஷயம்ன்றது சொன்னும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா போனாங்க. சரி பரவாயில்லைங்க, வந்ததுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைச்சது அப்படின்றது. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் நன்றி வந்து பொதுவுடைய மூர்த்தி சாருக்கும் எங்களோட அனைத்து குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் எங்களை ஆசீர்வதிச்சு இந்த பணி வந்து எங்களுக்கு மேன்மேலும் சிறக்க இங்கே வாழ்த்துக்கள் கூறுங்க.